வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அரசியல்வாதிகளுடன் பேச்சு நடத்த தயார் என்றும் அறிவிப்பு. குழந்தைகள் கேள்வி கேட்பதை ஊக்குவிப்பதன் மூலம் தன்னம்பிக்கையுடனும் அச்சமின்றியும் அவர்களின் எதிர்காலம் அமையும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய முறையும் விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதி. கொரோனா தடுப்பூசியை நாடு முழுவதும் விநியோகிக்க மத்திய அரசு ஆயத்தம். மும்பை தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளி ஹபீஸ் சயீதுக்கு 15 ஆண்டு சிறை. பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு.